வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு உடைச்சி ஊற்றின முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவி வந்து பரோட்டா, சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இந்த மாதிரி எல்லா டிஃபனுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு நான் வாணல் எடுத்துட்டேன். வாணல் நல்லா சூடானும். சூடான பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இது கூட 1 ஸ்டார்பூ, கொஞ்சம் பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம், அது கூட 1 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவரும் அதிகமாக இருக்கும், அதோடய வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிருச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 1 பெரிய தக்காளி, இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. இது எதுக்குன்னா தக்காளி வந்து நல்லா வணங்கணும், அதுக்காக இது ஆட் பண்ணி இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டுருச்சு. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட இப்போது தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் கிரேவி ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சம் லிமிட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தேங்காய் விழுது ரெடி பண்ணிடலாம். ஜாரில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சம் சோம்பு, இது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூளும் ரொம்ப முக்கியம், அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வந்து ஒரு கொதி வரணும். இப்போ நான் வந்து 1/5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம உடச்சி குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. முட்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே விட்டுறணும், உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. உடனே மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே கலந்துரும். அப்படி எல்லாமே கலந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி தனித்தனியாக வேணும்னா அதை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே விட்டுறணும். 1-5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா வெந்து வந்துடும். எல்லாமே தனித்தனியாக இருக்கும், ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள். இப்போது நம்மளோட சூப்பரான ஸ்பைஸியான டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.